ஹலோ ஷாயிக், நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அதனோட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதுக்கு என்ன வேண்டியது இல்லை, செப்பரேட்டாக தியரி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனோட அப்படியே கண்டினியூஷன், அதில் என்ன லா ஆப்ரேட் ஆகுதோ அதே லா தான் என்ன ஆகுது, இதுலேயும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இங்கே பாருங்கள், கேபிள் ஏசி இஸ் 70 feet லாங். இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் திஸ் இஸ் தி கேபிள், திஸ் இஸ் தி கேபிள். இந்த கேபிள் வந்து எவ்வளோ 70 feet லென்த் இருக்கு. ஓகே, அந்த டென்ஷன் இன் த கேபிள் இஸ் 5250 pounds. ஸோ இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து 5250 pounds. ஓகே, என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் தி எக்ஸ் ஒய் அண்ட் இசட் காம்போனன்ஸ் ஆஃப் தி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை தி கேபிள் ஆன் தி ஆங்கர் சி. ஆங்கருங்கிறது எந்த இடத்துல பதிக்கிறோமோ அதுக்கு பேர் ஆங்கர், நங்கூரம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல தான் அது பதிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்கும், அதனுடைய எக்ஸ் ஒய் இசட் காம்போனன்ஸ் கேட்குறாங்க. இதனுடைய இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, இதனுடைய எக்ஸ் ஒய் இசட் கேட்குறாங்க. ஓகே, தென் நினைக்கிறாங்க ஆங்கிள்ஸ் தீட்டா எக்ஸ் தீட்டா ஒய் தீட்டா இசட் டிஃபைனிங் தி டைரக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து சே ஆரிஜின்லேருந்து போட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து என்ன ஆங்கிளில் இருக்கும், தென் ஒய் ஆக்சிஸ்லேருந்து என்ன ஆங்கிள் இருக்கும், தென் இசட் ஆக்சிஸ்லேருந்து என்ன ஆங்கிள் இருக்கும், இதுதான் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இதனுடைய இந்த டவரோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 56 feet கொடுத்துருக்காங்க. அதனுடைய லென்த்தும் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ இருக்குது, திஸ் கம்ஸ் 70 feet, இது வந்து 70 feet. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம் கேட்டிங்கன்னா, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது, இது ஹைட்டு. ஓகே, இது வந்து 70 feet. ஸோ இந்த ஆங்கிளை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன செஞ்சிடலாம், இது வந்து ஹைட்டாக இருக்குது, இது வந்து ஹைபாட்டியூஸாக இருக்குது. ஸோ ரெண்டையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ட்ரிகனோமெட்ரி ரேஷியோ வந்து காஸ் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ஆஃப் சே இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம், காஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டியூஸ். ஸோ அட்ஜசன்ட் வந்து 56, ஹைபாட்டியூஸ் வந்து 70. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். தீட்டா எவ்வளோ வருது, 36.87 degrees. ஸோ ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு, ரைட். ஸோ இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம், இதான ஃபோர்ஸு. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு அப்போ என்ன காம்போனன்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்ஸ்க்கு வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு காம்போனன்ட் இருக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபோர்ஸை வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸாகவும் இப்படி ஒரு ஃபோர்ஸாகவும் என்ன செஞ்சிட முடியும், நம்ம வந்து சாரி இப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக, இந்த ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் இல்லையா, இந்த ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸ். ஸோ இதுதான் என்ன டைரெக்ஷனில் இருக்குது, ஒய் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதை உடனே ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிடலாம், அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது, மேலே தானே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், FY இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதனுடைய இது இந்த ஃபோர்ஸ்க்கு இது அட்ஜஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ காஸ் ஃபங்க்ஷன் FY இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா. ஸோ எஃப் எவ்வளவு இருக்குது, 5250. ஸோ 5250 காஸ் ஆஃப் ஆங்கிள் 36.87. ஸோ அது எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இட் கம்ஸஸ் 4200 pounds. ஓகே, ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒய் காம்போனன்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இது மாதிரி எக்ஸ் காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும், இசட் காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எக்ஸ் காம்போனன்ட்டாக இந்த காம்போனன்ட்டு, இசட் காம்போனன்ட்டாக இந்த காம்போனன்ட்டு, சரியா? அப்போ இந்த ஃபோர்ஸுடைய காஸ் ஆஃப் திஸ் வேல்யூ இந்த காம்போனன்ட் கண்டுபிடிச்சிடலாம், ரைட். இது பார்த்துக்கோங்க, இது மைனஸில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ரைட். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸுடைய இந்த காம்போனன்ட்டு, அது வந்து எக்ஸ் காம்போனன்ட், இதுவும் எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் மைனஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், சே எஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போமே, எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு, இந்த ஃபோர்ஸ்க்கு இது ஆப்போசிட்டில் இருக்குது, இந்த ஃபோர்ஸ்க்கு இந்த தீட்டா, தீட்டா பாருங்கள், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, ஓகே எஃப் வந்து 5250, இதுக்கு இது ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ தேர் ஃபோர் சைன் 36.87. ஸோ இது என்ன ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸு, இதனுடைய இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஃபோர்ஸோட இந்த காம்போனன்ட்டு, இந்த காம்போனன்ட்டு இந்த காம்போனன்ட்டு. ஓகே, இந்த ஃபோர்ஸை நான் வந்து இப்படி ரிசால்வ் பண்ணேன்னா, இந்த காம்போனன்ட்டு இந்த காம்போனன்ட் இந்த காம்போனன்ட்டு இந்த 50 degrees ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சைன், ஓகே 50. ஸோ இது எவ்வளோ வருது, இந்த வேல்யூ வந்து இட் கம்ஸ் அஸ் எவ்வளோ வருது, மைனஸ், இது வந்து மைனஸ் டைரெக்ஷன். ஸோ மைனஸ், ஏன்னா இது எங்கே ஏன் மைனஸ்ன்னு சொல்கிறேன்,
இந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் 2413. இது ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க, இது எனக்கு நான் கண்டுபிடிச்சதை சொல்கிறேன், பவுன்ஸ் வருது. ஓகே, தென் இதே மாதிரி எஃப்இசட் கண்டுபிடிக்கணும். எஃப்இசட், ஸோ எஃப்இசட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதே வேல்யூ மீனிங் 5250 சைன் 36.87. ஓகே, இந்த ஃபோர்ஸுடைய இது அட்ஜசன் சைடு. ஸோ அட்ஜசன் சைடுனால் நம்ம என்ன செய்வோம், வி யூஸ் காஸ் 50. ஸோ திஸ் கம்ஸஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்இசட் உள்ளே இருக்குது, ஸோ இந்த டைரெக்ஷனில். ஸோ திஸ் இஸ் மைனஸ் இசட், ஸோ மைனஸ் ஆஃப். ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து 20, பட் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, 2024.79 LV. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, எஃப்எக்ஸ் தெரிஞ்சு போயிடுச்சு, எஃப்ஒய் தெரிஞ்சு போயிடுச்சு, எஃப்இசட் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இனிமேல் டைரெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யணும், எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப். எஃப்எக்ஸ் வேல்யூ இந்த இருக்கு, இந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எஃப்ஓடைய வேல்யூ 5250 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பிளக்இன் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் கம், எனக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ் கம் அஸ் 117.4. ரைட், ஸோ உங்கள் புக்குடைய பாணியில் சொன்னீங்கன்னா இது பேர் தீட்டாஎக்ஸ். ரைட், நம்ம கூட மெத்தீட்டாஎக்ஸ்ங்கிற ஃபார்மை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சேம் வே காஸ் நம்ம பீட்டான்னு சொல்லுவோம், உங்கள் புக்கில் வந்து காஸ் தீட்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஒய் டிவைடட் பை எஃப். எஃப்ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4200. எஃப் வேல்யூ 5250 பிளக்இன் பண்ணிக்கோங்க. திஸ் வில் கிவ் யூ ஆங்கிள் தீட்டா ஒய். தீட்டா ஒய் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 36.87. ஓகே, தென் காஸ் தீட்டா இசட் திஸ் கம்ஸ் அஸ் எஃப்இசட் பை எஃப். எஃப்இசட் இருக்கா, இருக்குது, எனக்கு முடிச்சு வச்சுருக்கோம், மைனஸ் 2024.79 டிவைட் பை 5250. ஸோ திஸ் வில் கிவ் யூ தீட்டா இசட். ஸோ தீட்டா இசட் இஸ் ஈக்குவல் 112.7. சப்போஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு இது ஆன்சரில் மார்க் பண்ண சொன்னாங்கன்னா திஸ் ஆல்சோ கேன் பி மார்க்டு. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபோர்ஸு. ரைட், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, திஸ் இஸ் 117.4. ரைட், ஸோ 117.4. ஓகே, தீட்டா ஒய்ங்கிறது ஒயில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் ஒய், ஸோ ஒய்க்கு இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் திஸ் ஆங்கிள். திஸ் கம்ஸஸ் 36.87. ஸோ திஸ் இஸ் இசட். ஸோ இசட்ல இருக்கக்கூடிய அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 112.7. ஸோ சிம்பிளாக என்ன செஞ்சிட முடியும், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட முடியுது. அது மாதிரி நீங்கள் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து 4 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் நம்ம லேமிஸ் தியரத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லி, அது வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு என்ன செய்கிறேன் அந்த காணொலியை உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா படிங்க, கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு காலேஜுக்குள்ளே என்ன செய்யணும், போகணும். சரியா, ஆல் தி பெஸ்ட்டு ஷாயிக்கு.